மொழி என்பது அது வெறும் தொடர்பு கருவி அல்ல, அது ஒவ்வொரு தேசியனத்தின் உயிர். அதுதான் கலை, அதான் இலக்கியம், அதான் வரலாறு, அதான் பண்பாடு. மொழி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, அடையாளம் இல்லை. என் முகம் சிதைந்து நான் இறந்து போனேன்னா என் பிணத்தை உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? முடியாது. என் மொழி சிதைந்து அழிந்து போனால் என் இனத்தையும் யாரால் அடையாளம் காட்ட முடியாது. அப்படி வரலாற்றில் பல தேசியனங்கள் சிதைந்து அழிஞ்சிருக்கு. அந்த நிலைக்கு போக விடாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் எல்லோருக்கும் இருக்கு. ஆங்கிலம் வேண்டாம் என்று யாரும் சொல்லலை. ஆங்கிலம் படிக்காதீர்கள் என்பதெல்லாம் நம்ம கோட்பாடு. எல்லாவற்றையும் ஆங்கிலத்திலேயே படிக்காதீர்கள் என்பதுதான். தமிழ் பாடமொழி அல்ல, தமிழ் பயிற்று மொழி. ஆங்கிலம் கட்டாய ஒரு பாடமொழி, அதை படிச்சுக்கலாம், அது தப்பு இல்லை. எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் படிக்கணுங்கிறது எப்படி இருக்கிறது? என் நாட்டு அறிவியல், என் நாட்டு வரலாறு. என் பாட்டி வேலுநாச்சியாரை பற்றி நான் அதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும், அவன் அவனைத்தான் எதிர்த்தே போகிறான்னா வெள்ளக்காரனை. எங்கள் பாட்டன் பூலித்தேவனையும் மருதுபாண்டியன் தீரன் சின்னமலையும் என் இன வரலாறு அழகமுத்துக்கோனையும் சுந்தரலிங்கனாரையும் பெரும்பிடுகு முத்தரையரையும் எதுக்கு நான் வந்து ஆங்கிலத்தில் படிக்கணும்? அவனை ஏத்தனையே என் பாட்டன் சண்டை போட்டிருக்கான், என் பாட்டி சண்டை பிடிச்சிருக்காங்க, எதுக்கு படிக்கணும்? என் வேளாண்மையை நான் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும்? கத்தரிக்காய் எப்படி வேளாண்மை செய்து, தக்காளி எப்படி வேளாண்மை செய்துங்கிறத நான் படிச்சுட்டு போய் ஆஸ்திரேலியாவில் வேளாண்மை செய்ய போகிறேன்னா, இல்லை ஆப்பிரிக்காவிலையா, இல்லை அமெரிக்காவிலையா? அரணியூரில் கத்தரிக்காய் நடுறதுக்கு எதுக்கு இங்கிலீஷு, எதுக்கு ஆங்கிலம், எதுக்கு? கொடுமை. இங்கேருந்து விலங்குகள் காப்பகத்திலேருந்து ஒரு புளியை கூட்டிகிட்டு போய் வட இந்தியாவில் விட்டான். ஒரு விலங்குகள் காப்பகத்தில் அவன் இந்தியில் பேசிகிட்டே இருக்கான், அதுக்கு புரியவே இல்லை. அப்போ ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துருந்து அவன் ஏதோ இதில் தமிழில் பேசியிருக்கான், கிட்ட போயிடுச்சு, அதுக்கு புரிஞ்சிருச்சு. அது தமிழ்நாட்டிலேருந்து போன புலி, அதுக்கு தமிழ் தான் புரியுது. அப்போ கீழே ஒருத்தன் குறிப்பிட போகிறான், டேய் அது தமிழ் புலிடா அப்படின்னு. எங்கள் வீட்டில் ஒரு கிளி இருக்குது, அது என் தம்பி வெற்றி கொடுத்தது. எங்கள் ஐயா சைத துரைசாமி பையன் எனக்கு பரிசாக கொடுத்தது. என்னம்மா தமிழ் பேசணும்னு நினைக்கிறீங்க? தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, காளிமுத்து வாழ்க. வணக்கம் வாங்க, வணக்கம் வணக்கம் வாங்க. வந்துட்டாங்க விடாடே, வந்துட்டாங்கடா விடாத சொல்கிறோம். அவன் பேசுகிறாங்க, ஆப்பிரிக்கன் கிளி பேசுகிறான், நம்ம அன்னை தமிழ் மக்கள் பேசலைன்னா எப்படி இருக்குது? என்ன கொடுமையாக இருக்குது. அதெல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட, சீமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், சரிதான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், பட் டிஃபிகல்ட்டாக இருக்குது, நான் உங்களை மாதிரி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்கள். பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு அழைப்பு வந்ததுன்னா நான் பேசும்போது பக்கத்துலேருந்து என் நண்பர்கள்லாம் பேசும், அங்கேருந்து என்ன சொல்கிறாரு நம்ம கேட்க தான், சரி ஓகே ரைட்டு, சரி ஓகே ரைட்டு, சரி ஓகே ரைட்டு. டேய் ஒன்று சரி சொல்லு, இல்லை ஓகே சொல்லு, இல்லை ரைட்டை சொல்லு, இதனால் மூணையும் சேர்த்து போட்டு ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். அவன் தெரியல, மிகப்பெரிய மிகப்பெரிய மேதைகள், பெரிய கல்வியாளர்களே நேர்காணலாம் நான் பார்க்குறேன், நீங்கள் சொல்கிறதான் கரெக்டாக பட்டு ஆனாங்கிறாங்க. ஒன்று பட்டு சொல்லு, இல்லை ஆனால் சொல்லு, டே கேட்டு சொல்லு, கதவு சொல்லு. என்ன கொடுமை பாரு, அந்த கேட்டு கதவை மூடு, ஃபேனை போடு, டிவியை போடு, தூக்கி தலையிலே போட வேண்டியதுதான். இது ஒரு கொடுமை, இது ஒரு கொடுமை, ஒரு நோய், இது ஒரு நோய், இது ஒரு நோய். ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் பிள்ளையும் என் தாய்மொழியை நான் பேசாது வேறு யாரு பேசுவா என்று உறுதி எடுத்துக்கொண்டால், இப்போ உங்களுக்கு சுரம் பாருங்களேன், சுரம் சுரம் பாருங்க. என் தம்பி வினோத்து தெரியும், தீரன் நேர்விட பேசு, அந்த சதுரங்க வேட்டையெல்லாம் எடுத்துறது, இப்போ இந்த இப்போ கூட துணிவு எடுத்துருக்கான், எச் வினோத்துன்னு போடுறான் இந்த இதில், எச் வினோத்துன்னு. டை அது மாத்திர தமிழில் மாத்திரம், சரி நம்ம மாத்திரன்னு, நம்ம நம்ம அப்பா என்னடா வெள்ளக்காரனடா ஆங்கிலேயன் கடை பிறந்தோம், முதல் எழுத்து நம்ம அன்னை தமிழ், நம்ம தாய்மொழியில் போடலன்னா என்னடா போடுற அப்படின்னு மாற்றிட்டா. அதை இல்லைங்க, அது வந்து ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை தான் பிரச்சனை இல்லை, சரி ஆனாலும் இப்போ ஆனாலும் தான் வருது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாத தமிழன் எப்படிங்க நாட்டை மாற்ற முடியும், திருத்த முடியும் சொல்லுங்க? நாக்கை திருத்த முடியாத நம்மால் நாட்டை திருத்திட முடியும்னு நினைக்கிறீங்களா? பேச முடியாத ஒன்றா தமிழில் பேச முடியாத சொற்கள் இல்லையா? உலகத்தின் எம்மொழியும் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உலக மொழிகளில் தமிழ் ஒன்று தான், அதனால் உயர் தனிச்ச மொழின்னா இது என்ன, இதுக்கு பேர் என்ன? இந்தியாவில் எல்லா இடங்களிலும் எல்லா மாநிலத்திலும் எல்லா மொழிகளிலும் மைக், ஆனால் என் மொழியில் இது ஒளி வாங்கி,
எல்லா மொழியிலையும் அது ஸ்பீக்கர், என் மொழியில் அது ஒளி பெருக்கி. நல்லா கவனிக்கணும், எல்லாத்துலேயும் நாற்காலி தான் எனக்கு, அது எல்லாத்துலேயும் அது ஸ்டூலு டேபிள் இப்படி தான் இருக்குது எனக்கு, மேசை நாற்காலி. என்ன இயேசு ஏற்றுக்கிட்டாங்களா? எடுத்தோடனே புத்தனுடைய போதனையெல்லாம் ஏற்கப்பட்டுட்டதா? எடுத்தோடனே நபிகள் நாயகம், நபிகள் நாயகத்தை கல்லெடுத்து தெரிஞ்சவங்க தானே, இயேசுவிலே கல்லெடுத்து தெரிஞ்ச சினிமையில் அறிஞ்சவங்க தானே. எடுத்தோடனே இதெல்லாம் சிறப்பாக இருக்கு ஆஹா என்று பாராட்டின உலகத்தில் உண்ட வரலாறே கிடையாது, வரலாறே கிடையாது. பேர் அறிஞன் ரூசோ, அவன் பிறந்த நாட்டில் அவனை இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விட்டாங்க. வாழ்வதற்கு பிறந்த நாட்டில் நான் இடமில்லாது விரட்டி அடிக்கப்பட்டவன் தான் உலக பேரறிஞன் ரூசோ. 2000 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளன் பிறந்ததே இல்லை. எப்படி பாருங்க, கண்ணீருக்கு பதிலாக கனவுகளையும் இந்த கனவுகளுக்கு பதிலான அறிவியலையும் விதைத்தவன் மாமேதை மார்க்ஸ். அவன் பிறந்த ஜெர்மனியில் அவனுக்கு இடம் இல்லை. இத்தாலியின் மகாகவிஞன் தாந்தே, இத்தாலியில் அவனுக்கு இடம் இல்லை, விரட்டிட்டாங்க. இங்கே ஒரு மகாகவியன் தான் நம்மளோட பெரும்பாவளன், நம்ம பாட்டன் பாரதி. வாழ்கிற வர அவன் பைத்தியக்காரன், செத்தா மகாகவி. இது இப்படி தான் நிராகரிக்கும். இது மட்டும் இல்லை என்குடன் பிறந்தார்களே, இது மட்டும் இல்லை. நீங்கள் முத முதல்ல பாருங்கள், கிரகம்பல் வந்து டெலிஃபோனை தொடர்பு தொலைத்தொடர்பு கருவியை கண்டுபிடிச்சிடறான். எல்லோரும் ஏற்றுக்கிட்டான் நினைக்கிறீங்களா? இல்லை. ஆல்பர்ட் வில்பர்ட் ரைட் பிரதர்ஸ் பறக்கிற வானூர்தியை கண்டுபிடிச்சாங்க, எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க நினைக்கிறீங்களா? இல்லை. இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் எழுதி ஆஹா சிறந்த கண்டுபிடிப்பு பாராட்டிட்டதா? நிராகரிக்கப்பட்டது தான். இதில் இன்னும் கொடுமை தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரத்தை மின்விளக்கு கண்டுபிடிச்சிட்டாரு, அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்னு தெரியல அவருக்கு. அப்படி யோசிக்கிறார். அப்போ என்ன சொல்லி பாருங்க, மின்சார மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்கிறாரு. எப்படி இருந்திருக்கு வேறு அவருங்க நிலைமை? இன்றைக்கி மின்சாரம் இல்லாத இரவுகளில் நாம் மெழுகுவர்த்தியை பயன்படுத்துகிறோம். ஆனால் அவர் அன்னைக்கு எப்படி சொல்லியிருக்கிறாரு? மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் நீங்கள் இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம்னு. ஆனால் இன்றைக்கி மின்சாரம் இல்லாத ஏதாவது இயக்கம் இருக்கா? எல்லாம் தொடக்கத்தில் நிராகரிக்கப்பட்டதான் என் உடன் பிறந்தார்களே, பிறகுதான் எல்லால் கொண்டாடப்படுது. இந்த கருத்து இதெல்லாம் யார் ஏற்கிறது? இதெல்லாம் பழமை. பழமைன்னு எதையும் நிராகரிச்சிட முடியாது. அம்மா 90 வயசான உயிரோட புதைச்சிருவீங்களா? அப்படியா? பகவத்கீதையோட ரொம்ப பழமை, புத்தனுடைய போதனை கூட தான் ரொம்ப பழமை, பகவத் பைபிள் கூட தான் ரொம்ப பழமை, பழமை குரான் கூட தான் ரொம்ப பழமை. அதெல்லாம் புதைச்சிட போகிறீங்களா? கைவிட்டு போயிட போகிறீங்கள? அப்புறம் எங்கள் தமிழ்மொழி எங்கள் தாய்மொழி கூட தான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி, அதனால் அதை நிராகரிச்சுட்டு போயிடுவீங்களா? மாறிக்கொண்டிருக்கிற காலம். அதுவும் என்னுடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி, அவர்களுக்கு பின்னாடி இயற்கை வேளாண்மை என்பதும் பாரம்பரிய உணவு என்பதும் இயற்கை நஞ்சில்லாத உணவு, அதுவே நம் கனவு. உணவே மருந்து என்கிற புரிதல் இன்னைக்கு வருது. ஒருத்தர் எளிமையாக சொல்கிறானே, ஒரு நாட்டின் நலன் என்பதே அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். சமையல் அறையில் நீ என்ன செஞ்சு சாப்பிட்றியோ அதான்டா உன் வீட்டின் நலன், அதான்டா நாட்டின் நலன், அவ்வளோதான். இன்னைக்கு போய் பாரு, அன்னைக்கு என்ன எண்ணெய்னு தெரியாமல் வித்துக்கிட்டா, இன்னைக்கு மரச்செக்கு என்ன கிடைக்கும்னு எல்லா கடையில் எழுதி வைக்க வேண்டிய காரணம் என்ன? திரும்புகிறான் பழமைக்கு. கறிக்கோழியை தின்னா ஆஹா இளம் வயதில் பெண்கள் பூப்படைகிறார்கள், கண்ட கண்ட நோய் வருது. ஏன்னா அது அது வந்து மரபணு மாற்றப்படுது. முட்டையிடுகிற கோழி கறி ஆக முடியாது, சாப்பிட முடியாது, கறிக்கோழி முட்டையிடாது. ஆனால் என்னுடைய நாட்டுக்கோழி அதுவே முட்டையிடும், அதுவே குஞ்சு பிரிக்கும். நீ அது கரண்ட்டில் அது மின்சாரத்தில் வச்சு குஞ்சு பிரிக்கணும், அதுவே முட்டை குஞ்சு பிரிக்கும், அதுக்கு ஏறப்பட வேண்டியதில்லை. அதுவே குப்பையை கிளறும், குஞ்சுகளை கூட்டி போய் சாப்பிடும், தண்ணியை குடிச்சுக்கிறோம். அப்போ இப்போ நாட்டுக்கோழி கிடைக்கல, நாட்டுக்கோழியை உற்பத்தி அது உற்பத்தியை பெருக்குவதற்கு பதிலாக அதுக்கு ஒரு மரபணு மாற்றி டூப்பு. நடிகர்களுக்கு சண்டை போட ஒரு டூப் வச்சுப்போம்ல, அப்படி ஒரு டூப்பு பண்ணக்கோழின்னு, அது நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும், ஏமாந்துடக்கூடாது. அப்படி தான் ரொம்ப இடத்துல ஏமாந்துட்டோம். காரணம் நிற கவர்ச்சி. வெள்ளையாக இருக்கணும், எது ஒன்றுமே நமக்கு வெள்ளையாக இருக்கணும். கருப்பட்டி கருப்பாக இருக்குது, வெள்ளம் கொஞ்சம் பழுப்பு நிறமாக ஒரு மாதிரி இருக்குது, கரும்புலேருந்து வர்றது. இது ரெண்டும் நல்லது, உடம்புல சர்க்கரை ஏற்றாது. ஆனால் நீ வெள்ளையாக இருக்கணும்னு நினச்சோன்ன, இந்த இனிப்பை இந்த இதை சர்க்கரை வெள்ளையாக மாற்றுறதுக்கு கண்ட கண்ட வேதிப்பொருட்களை போட்டு மாற்றி சீனியாக கொண்டாந்து தந்துட்டான். சீனி, ஆ சீனி, ஐ வெள்ளையா இருக்குல்ல,
அந்த மயக்கத்தில் தொலைஞ்சவங்க தான் நம்ம. பிள்ளையா இருக்கிறேன் பொய் சொல்ல மாட்டான்னு நம்பி நம்ம ஏமாந்தோம்ல, அந்த கதை தான். அதனால் இது ஒரு நிராகரிப்பு, தற்காலிக நிராகரிப்பு தான். ஆனால் திரும்பும், இன்னைக்கு வரைக்கும் காய்ச்சல் இல்லைன்னா தலைவலினா எங்கள் ஊரில் எல்லாம் ஒரு கக்கா கை அடிபட்டுருச்சு, உடல் சோர்வாக இருக்குன்னா நாட்டுக்கோழி சாறு தான், நெஞ்செலும்பு சூப்பு தான், அப்படி தான் மருத்துவம் இருக்குது. நாங்கள்லாம் தேன் எடுக்க போகும்போது குழவி கொட்டிடும், என்ன மருந்து வைப்போங்கிறியா, சுண்ணாம்பை தொட்டப்போ வத்திடும், சுண்ணாம்பை தொட்டப்போ வத்திடும். இன்றைக்கும் தலைவலிக்கு பத்து போடுற பரம்பரை நம்ம இருக்குல்ல, நம்ம ஊரில் பத்து அரைச்சி போடுவோம், போயிடும். வெத்தலையில் ரெண்டு மிளகு வச்சு சாப்பிட்றது அது ரொம்ப உரைக்கும், அப்போ தேனை கலந்து சாப்பிட்றது, இதெல்லாம் மருந்து. வெண்பூசணி சாரு, சுரக்காய் சாரு, எங்கள் ஐயா ஒருத்தர் சொல்கிறாரு, ஆ என்ன சொன்னாவே, ஆ சொன்ன அஞ்சாறு சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு, சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு நினச்சிருப்பா, ஏதோ கேலியாச்சு பேசிட்டு போகிறாருன்னு. கருவாடு சாப்பிடும்போது, கருவாடு சாப்பிடும்போது உடம்புல உப்பு சேர்ந்துருது, ஏன்னா உப்பு கருவாட்டில் உப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கருவாடு கிராமத்தில் வைக்கும்போதெல்லாம் சுரக்காயோடு போட்டு கருவாடை வச்சுருவாங்க, அல்லது கருவாடு தனியாக குழம்பு வச்சா சுரக்காய் கூட்டு வச்சுருவாங்க. அப்போ சுரக்காய் சாப்பிடும்போது இந்த உப்பை அடித்து சமப்படுத்துறது, சொன்னால் அஞ்சாறு சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. அது 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 வந்து ஒரு தத்துவம் இல்லை, சும்மா கேள்விக்கு சொன்னதில்லை, அது மருத்துவம். அதை புரிஞ்சு வேலை செய்யணும் ராஜா. சிறுநீரில் கல் அடைச்சிக்கிருச்சுன்னா வாழைத்தண்டை தான் அந்த ராஜா குடிக்க சொல்கிறான், நல்லா சாறு போட்டு அந்த அவரை அந்த அவரை காய்ச்சி அந்த தண்ணீரை வடித்து குடிக்க சொல்கிறான். இதில் தான் மருத்துவம், நம்ம இயற்கை நமக்கு எல்லாத்தையும் தந்துட்டுது, நம் தாய் எல்லாத்தையும் தந்துட்டுது. நான் போட்டிருக்கிற இந்த காலணி, நான் போட்டிருக்கிற இந்த உடை, நான் போட்டிருக்க சட்டை, நான் கட்டியிருக்கிற இந்த கடிகாரம் எல்லாம் இந்த பூமி தாய் தந்தது தான். இந்த கட்டடம், இந்த ஒளிவாங்கி, இந்த மேசை எல்லாம் இயற்கை தாய் கொடுத்தது தான். நம்ம என்ன கொடுத்தோம், அது ஈரக்குலையை அறுத்தோம், மீத்தேன்னு அதன் இதயத்தை அறுத்தோம், ஹைட்ரோ கார்பன்ட்டு என்ன செய்யலை. அண்ணல் காந்தி சொல்கிறார், என் அன்பு உடன் பிறந்தார்களே, என் பேரன்பு மிக்க பெரியவர்களே, இந்த இயற்கை என்னை நம் பூமி தாய் எல்லா உயிர்களுக்கும் தேவையானதை தந்து விடுகிறார், ஆனால் இந்த மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள்ங்கிறார். புத்தன் இந்த பூவுலடா, இந்த தேனீக்கள் வந்துடா தனக்கான உணவை இந்த பூவுக்கு எந்த தேதம் இல்லாமல் உண்டு விட்டு திரும்புவது போல் அந்த இயற்கையை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கடாங்கிறார். கிளாடு பூரிங்கோ மண்ணியல் ஆய்வறிஞன் ஃப்ரான்ஸ்ன்னு இருக்காரு, பசிக்கு நான் வேட்டையாடும்போது நம் பூமி தாய் கற்பு கண்ணி எழியாமல் கற்போடு இருந்தால், ஆறு ஆறாக அருவி அருவியாக, ஏரி ஏரியாக, குளம் குளமாக, அன்றைக்கி நாம் பழங்களை உண்டோம், கனிகளை உண்டோம், காய்கறிகளை உண்டோம், ஆடு மாடுகளை வேட்டையாடி விலங்குகளை சாப்பிட்டோம், கிழங்கு சாப்பிட்டோம், அப்போ எல்லாம் சரியாக இருந்ததுரா. இவர்கள் பண வேட்டையாடினார்கள், நம் பூமி தாய் கற்பிழந்து போனால், 18 வயதிலே பாட்டியாகிவிட்டால், மரணப்படுக்கையில் கிடக்கிறார், காப்பாற்ற ஓடியாங்கன்னு கூப்பிட்றாங்க. இயற்கை தாயை காப்பாற்றணும், இயற்கை மருத்துவத்தையும் காப்பாற்றணும். தாய்க்கு தெரியாத எதை கொடுக்கணும்னு, இயற்கை தாய்க்கு தெரியாத நமக்கு எதை கொடுக்கணும்னு, எல்லா மருத்துவமும் நம்மக்கிட்ட இருக்கு. நம்ம சித்த மருத்துவம்னாவே அது ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது. நாங்கள் ஆடு மாடு மேய்க்கும்போது காடுகளில் கடைகளில் போய் படுப்போம், அப்போ தேள் கொட்டிடும், தேள் அப்படியே ஊந்து வந்து கடிச்சிடும். நீங்கள் என்னென்ன இயற்கையில் நீங்கள் பாருங்கள், நானே அனுபவிச்சு சொல்ல பாருங்கள், தேள் கொட்டிடுச்சு அப்படின்னா வேற ஆரம்பிக்கும் விஷம். அதை நல்ல துணிவோடு கொட்டிடுச்சு ஆமாம் அப்படின்னு பார்த்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் போய் தண்ணிக்குள்ளே கையை விட்டுட்டிங்கன்னா அந்த விஷம் எங்கே இருந்தாலும் இறங்கி வந்து எங்கே கடிச்சதோ அங்கேயே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வலிச்சுட்டு வலி நின்றும். இது வேற யாரும் அனுபவிச்சதில்லை, நானே அனுபவிச்சது. எங்கள் அப்பா வந்து அப்படி கடிச்சிருச்சுன்னா பதறி கத்திடக்கூடாதுப்பா, பதட்டத்தில் விறுவிறுன்னு ஏறிடும், பயத்தில் பயப்படாமல் தைரியம் வந்து தண்ணிக்குள்ளே கை வச்சுரு இறங்கிரும்ன்றது. எல்லாமே இருக்குது, எழுதி வைக்கப்பட்ட மருத்துவ குறிப்புகள் கோடி கோடி, அதை எடுத்து கொண்டு போகத்தான் யாரும் இல்லை. ஒரு தலைமுறை விழிப்படைந்து வருது, இல்லைன்னா இந்த படம் வந்திருக்காது. நடித்த சுப்பிரமணியன் என்ன பல காலங்கள் இருந்தவர், பெரியவராக இருக்கலாம், நீண்ட காலம் அனுபவம். அவருக்கு சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, அவர் காத்திருப்புக்கான சரியான வாய்ப்பை காலம் அவருக்கு தந்து கொண்டிருக்குது, இது ஒரு சிறந்த வாய்ப்பு.
ஆனால் தயாரித்தவர் இன்னும் நீண்ட எதிர்காலம் உள்ள ஒரு இளைஞர். அவர் இந்த மருத்துவம் குறித்த, இயற்கை மருத்துவம் குறித்த ஒரு படத்தை நாம் தயாரிக்கணும், வருங்கால தலைமுறைக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறது வியப்பு. அவருக்கு நம்ம எவ்வளவு பாராட்டு கொடுத்தாலும் தகும் அது. அதே மாதிரி என்னுடைய அன்பு தம்பி விஜய் அவர்கள், எங்கள் குருநாதர் சொல்கிறார் அடிக்கடி கதையாக சொல்லிட்டுப்பார், நிறைய கதை சொல்லுவார், இப்படி போட்டு காட்டுவார். அது ஆர்வம் தான் காரணம். ஆனால் முதல் படமாக இப்படி ஒரு படத்தை இயக்கணும்னு நினைப்பது ரொம்ப துணிவு மிக்க செயல். இதெல்லாம் நினைக்கலாம், முதல் படம் ஒரு வணிகம் எடுத்து வென்றுட்டு பிறகு நம்மளுடைய பொருளாதாரத்தில் வளப்படுத்திக்கிட்டு அப்புறம் இப்படி ஒரு முயற்சி செய்யலான்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஒரு நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு பாதி வெற்றிக்கு சமம்ங்கிறாங்க. இது ஒரு நல்ல தொடக்கம், இது ஒரு நல்ல தொடக்கம். இத்தனை பேருடைய வாழ்த்துக்கள், இதை கேட்கிறவர்களுடைய எதிர்பார்ப்பு, இந்த படத்தை மாபெரும் வெற்றி உயரத்திற்கு கொண்டு செல்லுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கடைசி விவசாயி படத்தை பற்றி எல்லாரும் பேசணும், இங்கே பேசணும். நான் அதை பார்த்தேன், தம்பி விஜய் சேதுபதியும் தம்பி மணிகண்டனும் கூப்பிட்டு போட்டு காமிச்சேன். சிறந்த படைப்பு அது. மிஸ்கின் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்றைக்கி பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கு சர்வதேச அளவிலும். அது பெறக்கூடிய படம் தான். விவசாயி வந்து நமக்கு படம் இல்லை, படம் இல்லை. எல்லா மனிதர்களும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள், விவசாயிகள் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். விவசாயம் என்பது தொழில் அல்ல, எங்கள் பண்பாடு, நம்முடைய வாழ்வியல், நம்முடைய வாழ்வியல். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். விவசாயி செத்துப்போனால் செய்தியாக இருக்குது, நாளைக்கு நம்ம சோறு இல்லாமல் சாவாங்கிறது எதார் அந்த எச்சரிக்கை அது. அதனால் பாரம்பரிய மருத்துவத்தை, பரம்பரை வேளாண்மையை, மிகத்தொன்மையான நமது தாய்மொழியை பசித்து உண், மசித்து உண், ருசித்து உண், ரசித்து உண், இவ்வளோதான்டா உண்ணுகிற முறை. இப்படி உண்ணு பாருங்கள், நோய் வராது. தண்ணீரை உண், உணவை குடி. குடலுக்கு பல் இல்லை, வாயில் தான் பல் இருக்குது, 32 பல் இருக்குது. அது எதற்கு? 32 முறை உணவை மெல்லணும். இதுதான் இதை நீங்கள் சைதை துரைச்சாமின்னு ஒரு ஐயா இருக்கார், நீங்கள் அவரை மேயராக பார்த்துருப்பியே, அரசியல் தலைவராக பார்த்துருப்பியே, நான் அவரை சித்தர்னு தான் சொல்லுவேன், சைதை சித்தர்னு. அவர் மாறி உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடியவன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவரும் இருக்க முடியாது. என்னென்னா 32 முறை மென்று உணவை குடிக்கணும், இதுதான் மருத்துவம். எங்கள் கிராமத்தில் எங்கள் அண்ணன்கள்லாம் தெரியும், நாங்கள்லாம் சாப்பிட்டேன், வா வள்ளி முழுங்கடா, ஏதோ பல்லு பண்ண கிழமை மாதிரி மொண்ணுக்கிட்டு இருக்கா ஆளி லவகலோகன்னு. அப்போ தெரியல, நமக்கு கற்பிக்க தெரியல, நமக்கு சொல்லிக் கொடுக்க தெரியல. நம்ம முன்னோர்களுக்கு, என் தம்பி பிரபாகரோட குறிப்பிட்டான், நம்மக்கிட்ட இல்லாத மருத்துவம் என்ன? எவ்வளவு பெரிய மருத்துவங்கள் வந்துருச்சு, எவ்வளவு முன்னேறிட்டோம். இதயத்தை எடுத்து இன்னொருத்தனுக்கு பொருத்திடுறான், செயற்கையாக கருத்தரிப்பு உண்டாக்கி குழந்தையை கொண்டு பிறக்க வச்சிடுறான், அவ்வளோ மருத்துவம் வந்துருச்சு. ஆனாலும் டெங்குக்கு நிலவேம்பு கஷாயம் குடிங்கிறான். ஏன்? இதையெல்லாம் தாண்டியது எங்கள் பரம்பரை மருத்துவம், எங்கள் இயற்கையின் மருத்துவ மகத்துவம் என்பதை புரிஞ்சுக்கணும். கொரோனா அதுக்கு மருந்து இல்லை, பல பல ஆண்டுகளாக இருக்கிற புற்றுநோய்க்குன்னு மருந்து கண்டுபிடிக்க முடியல. கண்ணுக்கு தெரியாத திடீர்னு ஒரு கொரோனா நோய் தொற்றுக்கு மருந்து வந்துருச்சு மாத்திருந்துச்சுன்னா எப்படி நம்பின? நீ எப்படி நம்பின? பல ஆண்டுகளாக அச்சுறுத்துற எய்ட்ஸ், ஹெச்ஐவிக்கு இன்னும் மருந்து இல்லை, ஊசி இல்லை, அதுக்கு கண்டுபிடிக்க முடியலை. பிறகு எப்படி இதுக்கு கண்டுபிடிச்சிருப்பான் நீ நம்பின? வியாபாரம், வர்த்தகம், இயற்கை பிரசவமே ஒளிஞ்சு போச்சு, ஒளிஞ்சு போச்சு. இயற்கை பிரசவம்னா 10,000 முடிஞ்சிடும், அறுவை சிகிச்சையில் எடுத்தால் தான் அது லட்சக்கணக்காக கட்டணம் போட முடியும். ஏன்னா உயிரை காக்கும் மருத்துவம் ஒரு மகத்துவம், அது தாண்டி வியாபாரம், அறிவை வளர்க்கும் கல்வி. எப்படி சொல்லுங்கள், கல்வி மானுட உரிமையை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. இது எப்படி இருக்குது, போராடி பெறாமல் இருப்பது நாம் அறிவிழந்த மடமை. அறிவை வளர்க்கும் கல்வி இன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய வியாபார பொருள். உலக உயிர்களின் உயிராகாம ஆகாரமாக இருக்கிற தண்ணீர் இன்றைக்கு மிகப்பெரிய சந்தை பொருள். அப்படி மாறிட்டதுனால இந்த சிக்கல் வருது. கொரோனாவுக்கு கடைசி என்ன பண்ணீங்க? கபசுர குடிநீர். இந்த ஆங்கில மருத்துவ அலோபதி மருத்துவத்தில், இந்த மருத்துவத்தில் மருத்துவர்கள் காப்பாற்றிய உயிர்களை விட ஒற்றை மகனாக என் தம்பி வீரபாகு இதே கோடம்பாக்கத்தில்
அந்த இயற்கை மருத்துவத்தை வச்சு பல வேற உயிர் காப்பாற்றி விட்டான் இந்த கொரோனா நோயில். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது நம்முடைய மருத்துவம். நீங்கள் என்ன, நீங்கள் இன்றைக்கி விளம்பரங்களை பாருங்களே, நான் சொல்கிறதுக்கு நீங்கள் சிரிப்பாருங்களா? நான் சொல்லியிருக்கிறதுக்காக போய் பாருங்கள். ஒரு பர்பஸை எடுங்க, பர்பஸை அப்படி திருப்புங்க. இது இந்த வேம்பு, இந்த இதை, இந்த கட்டை இளவம்ப, அந்த கட்டை இதை கட்டை, இந்த வேர்கள் அந்த அடுப்புக்கறி இதை போட்டு வேம்பு. அது வேம்புல என்ன, இமயமலை வேம்பு இங்கே இருக்கலாம் வித்திருச்சு. அப்போ நம் இமயமலையிலேருந்து வந்திருக்காமடா. உப்பு, கறி, நீம் எல்லாம் சேர்த்து தயாரிக்கப்பட்டது. இதெல்லாம் என்ன, எங்கே இருந்தது இதெல்லாம்? இதுதான், இதுதான் இந்த மருத்துவம், இதுதான் இந்த மருத்துவம். முருங்கைக்கறி இல்லாத இரும்பு சத்தை எங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கும் போது முள் குத்திப்புறோம், எடுக்க முடியாது சில இடத்துல, அப்படியே நின்றுக்கிறோம். கல்லி இருக்கும், கல்லி எடுத்து ரெண்டு நாள் தொட்டு தொட்டு அந்த பாலை வைப்போம், அதுவே இது பாருங்கள் பழுத்து அப்படி பிதிக்கு வெளியே தள்ளி விட்டுரும் முள்ள. இதை விட என்ன மருத்துவம் இருக்குது? எங்கள் ஆட்டுக்கு காலில் முள் குத்திடும், முள் எடுத்துகிறோம், கால் நொண்டிகிட்டே இருக்கும். இங்கே பிரண்டையை வந்து சுடுகாட்டி செடியாக்கி வச்சுருக்காங்க. இப்போ தான் நம்ம வளர்த்த பிரண்டை தொகையெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அந்த பிரண்டையை போய் சுடுகாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்து நச்சு மிளகாயை வச்சு உப்பு வச்சு நச்சு எண்ணெயில் போட்டு வதக்கி காலில் கட்டிவிடுவோம், ரெண்டே நாளில் ஓடும் ஆடு. இதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் வகுத்த மருத்துவம், கண்டுபிடிச்ச மருத்துவம். எங்கள் மூதாதை ராவண பெருந்தகை எடுத்த மருத்துவ குறிப்புகளா, எரித்து தொலைச்சிட்டான் எல்லாத்தையும். நீங்கள் ஏழாம் அறிவு வரலைன்னா போது தெரியுமா, மிகப்பெரிய மருத்துவத்தை சீனாவில் ஒன்றி சேர்த்தாங்கிறது தெரியாமல் போயிருக்கோம். எது இந்த ஏழாம் அறிவு படம் வரலைன்னா, நம்மள இல்லாத மருத்துவ குறிப்புகளா, சான்றுகளா? மஞ்சள் இல்லாத மருத்துவ குணம் இருக்கா? வேற எதுலேயே அது இருக்கா? வேப்ப மரத்தில் இல்லாதது இருக்கா? முன்னோர்கள் பாடி வச்சான், ஆளும் மேலும் சொல்லுக்குருதி, நாலும் ரெண்டு பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்லி வச்சான். அதை நம்ம எங்கே கேட்டோம்? கேட்கல. ஏன்னால் எப்போவுமே தமிழர்களுக்கு ஒரு நோய் இருக்குது, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை இருக்குது. அதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. நாம் இப்போ ஏற்கிறோம் பாதி பாதி, பாரம்பரிய நமது இயற்கை மருத்துவத்து பாதி, நவீன மருத்துவம் பாதி, அப்படி ரெண்டுமாக கொண்டு போகும்போது இப்போ இதய மாற்று அறுவை சிகிச்சை, கைகால் முறிவு அதை இணைப்பு, இதுகளுக்கெல்லாம் இந்த நவீன மருத்துவம் அவசியப்படுது, ஏற்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் அதை போய் செய்யணுங்கிறது இல்லை. எவ்வளவு தலைவணியாலும் சுக்கு காஃபியில் சுக்கு தேநீரில் முடிச்சு விடுறது, ரெண்டு தடவை சுக்கு தேநீர் குடித்தா முடிஞ்சிடுது. எங்கள் அப்பா நம்மால்வார் இதுவரை கடைசி வரைக்கும் மருத்துவமனைக்கு போகலை, ரொம்ப யார் பேச்சையும் கேட்கலை, கடைசி வரைக்கும் போகலை. கடைசியாக மருத்துவமனைக்கு போனால் கொண்டு போனாங்க, இறந்துட்டார். உங்களுக்கு ஒன்று சொல்லுங்கள்ங்க, அவருடைய அருமை நண்பர் நவீன மருத்துவர் தான், நவீன மருத்துவர் வெள்ளிங்கிரி. அவர்கிட்ட போய் அப்பா வந்து, வெள்ளிங்கிரி இந்த நம்ம ஆளுகள்லாம் காய்ச்ச வந்தால் சுடுதண்ணியாக வெந்நீரை காய வச்சு குடிக்கிறாங்களே வெள்ளிங்கிரி, அப்படி குடிக்கலாமா அப்படின்னு. நம் ஆழ்வார், என்ன நீ போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குற? தண்ணீர் குடிக்கிறத, தண்ணீரில் இருக்கிற நுண்ணுயிரிகள், பாக்டீரியா, பூஞ்சை, காளான், இந்த நுண்ணுயிரிகள் தான் உடலுக்கு தேவையான சத்தை கொடுக்குது. அதுவா, அதுதான் நோயை குணப்படுத்துகிற ஆற்றலும் அதுக்கு தான் உண்டு. நீ வெந்நீர் ஆக்குனீங்கன்னா அந்த நுண்ணுயிரிகள் செத்து போயிடாதா இருவாரு? அப்புறம் அந்த வெந்நீர் எது குடிக்கணும் சொல்லுது அப்படின்னு. என்ன நீ புதுசாக சொல்கிற வெள்ளிங்கிரி? ஆமாம், சரி இனிமேல் நீ என்ன பண்ணணும் காய்ச்ச வந்து, நீ வெண்ணும் பச்சை தண்ணியே குடி. இப்படி ஒவ்வொன்றும் நம்ம மாறி மாறி தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம், எதை எதையோ பண்ணுறது. துளசி செடியை நீங்கள் பக்திக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, அது புத்திக்குன்னு யாரும் புரிஞ்சுக்கல. சுவாசிக்கிற காற்றில் நல்ல காற்றை, உயிர் காற்றை 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் மூச்சு காற்றை வெளியிடுது, 4 மணி நேரம் ஓசோன் காற்றை வெளியிடுது. நம்ம முன்னோர்கள் அதை நடுவால் வச்சு குளிச்சுட்டு வந்து துளசி செடியை சுற்றி சுற்றி ஒரு நல்ல காற்றை கொஞ்சமாக சுவாசிக்கிட்டோம்னு வச்சான். நீ அதை பத்தின்னு வச்சு இது இதுக்கு நம்ம வீட்லேயும் தள்ளி விட்ட. கோயிலை கட்டினா முன்னோர்கள் போக வேண்டியதானே, குளத்தை வெட்டினா போக வேண்டியதானே, எதுக்கு ஆலமரம் அரசு மரத்தை வச்சான், ஏன் இங்கே புளிய மரம் வேப்ப மரத்தை வைக்கல? வேப்ப மரம் பகலில் மட்டும்தான் மூச்சு காற்றை வெளியிடும், இரவில் அது நச்சு காற்றை வெளியிடும், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அப்போ அந்த மரத்துக்களை நீ படுத்தினா நெஞ்சை மூச்சை அடைக்கும், இழுக்கும், உன்னால் சுவாசிக்க முடியாது. அதை தெரியாத மக்கள் பேய் வந்து நெஞ்சில் உட்காந்து அழுத்துதுன்னு பரப்பி விட்டான். அதனால் இரவில் வேப்ப மரத்தை அடியில் படுத்தா பேய் அடிச்சு போறோம்னு நம்பணும். ஆனால் ஆலமர அரச மரத்தை எதற்காக நமது முன்னோர்கள் நட்டார்கள் என்றால், அது 24 மணி நேரமும் ஆக்சிஜன் என்கிற மூச்சுக்காற்றை வெளியிடுவதால் அங்கே நட்டான். நம்ம பிள்ளைய வரட்டும், சாமியை கும்பிடட்டும், குளத்தில் குடிக்கட்டும், சத்தங்க உட்காரட்டும், நல்ல காற்றை சுவாசிக்கட்டும். தமிழ் மெய்யிலே தமிழின் வழிபாட்டு கோட்பாடே அறிவியல் தான்.
எல்லாம் மருத்துவம் தான், மகத்துவம் தான். நாங்கள் ராத்திரி தான் ஒரு வேளை தான் சமைப்போம் கிராமத்தில். காலையில் 5 மணிக்கு பழைய சொத்தை கட்டிக்கிட்டு காட்டுக்கு ஆடு மாட்டை வத்துட்டு ஓடிடுவோம், களை எடுக்க, நாற்று நட, எல்லா வேலைக்கும். ஆனால் ராத்திரியில் சமைக்கிற தண்ணியை அப்படி அதில் தண்ணி ஊற்றி வைப்போம், இந்த வடித்த தண்ணியை அப்படி இதில் கொஞ்சம் கலந்து கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி வைப்போம். காலையில் அதை எடுத்து குடிப்போம் நீராகிறோம். ஒரு செம்பு குடிச்சிட்டு போனால் 11 மணி வரைக்கும் பசிக்காது. அதுக்குள்ளே எங்கள் அப்பாலாம் 1 ஏக்கரை உழுதுருவார், 1 ஏக்கரை வரப்பிட்டு சாத்திடுவார். அந்த நீராகாரத்தை நிராகரித்து தேநீருக்கு வந்த இன்றைக்கி என்ன மாற்றம் தெரியுமா? உலக நாடுகளில் எல்லாம் நீராகாரத்தை போத்தலில் அடைச்சி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்னு விற்றுக்கிட்டு இருக்கான். தட்டிப்பார் வளைவெளியில் சான்று இருக்குது. பழைய சோறை சாப்பிட்டான், சின்ன வெங்காயம் சாப்பிட்டான், ஆனால் உனக்கு அவமானமாக தெரிஞ்சு வெங்காயம் தின்னா வாய் வீசும்னே, இல்லைனாலும் வீசும். நீ இந்த பர்பஸை வச்சு வளர்க்கணும்னா வீசும். அப்போ என்னாச்சு? இன்னைக்கு கனடாவில் இருக்கிற நாட்டில் இருக்கிற 5 நட்சத்திர விடுதியில் பழைய சோர் துவையல் சின்ன வெங்காயம் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு விற்கிறானா இல்லையா? தட்டிப்பார் எல்லாம் திரும்பிக்கிட்டு இருக்கான். உனக்கு உடலில் சர்க்கரை, அது நோய் இல்லை, அளவு கூடுறது குறையிறது தான். சர்க்கரைன்னு வந்துட்டா நீ தள்ளு வண்டி கடை 1 கோடி 2 கோடிக்கு வாகனம் வச்சுருக்கா, மயில் வந்து வச்சுருக்கா, சாலையில் நிறுத்திட்டு இறங்கி போய் வரிசை நின்று ஒரு அம்மா பழைய ராத்திரி வச்ச பழைய வெஞ்சனம், கொத்தவரங்காய் வத்தல், சுண்டை வத்தல், இந்த வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்குது, பச்சை மிளகாய் வறுத்து வச்சுருக்குது, அதுக்கிட்ட போயிட்டு ஒரு சொம்பு கூழ். ஏன் சர்க்கரை? ஆலையில் இருக்க வேண்டிய சர்க்கரை இவர் உடம்புக்கு வந்துடுச்சு. இப்போ வலுக்கட்டாயமாக கூழை குடிக்கிறார். இதை முதல்லேருந்து குடிச்சிருந்தா உனக்கு பிரச்சனை இல்லைல்ல? உனக்கு நோய் எங்கே வருது? உளவியல் நோய். நீ கருப்பாக இருக்க கருப்பாக கூழை குடிக்கணும், என்ன கருப்பாக குடிச்சிக்கிட்டு இருக்க? அப்போ எதை சாப்பிட்லாம்? பொன்னிறத்தில் மஞ்சள் நிறத்தில் ஒன்று விரிச்சு வச்சான், பூரி சப்பாத்தின்னா ஆ அப்படின்னு வாயை பிளந்தேன். உனக்கு நிற கவர்ச்சி, ஆட்சி செஞ்சுட்டான். இப்போ இந்த கேழ்வரகு என் நிலத்தில் விளையும், கோதுமைன்ட்ட விளையாது. அப்போ பல்ல விளக்கிட்டு பசியோட காத்திருக்கேன், அவன்கிட்ட போதியம் பொருளாதாரம். பசை உணவை உண்ணக்கூடாதுங்கிறான், கோதுமை பசை உணவு. கோதுமை மாவில் சொரோட்டி ஒட்டிடலாம். கேழ்வரகு விட்டுட்டேன். எல்லாமே மருத்துவ குணம் இருக்குது, விட்டுட்டோம். பூண்டை விட மருத்துவம் உண்டா? கருஞ்சீரகத்தை விட மருத்துவம் உண்டா? சீரகத்தை விட பேரே வாரு சீரகம், அகத்தை சீர் செய்யக்கூடியது. நீ கீரையில் கீரையில் எந்த கீரையும் சாப்பிடு ராஜா, ஆனால் அகத்திக்கீரையை சாப்பிட்டுட்டு நீ நீ ஸ்தாராயமோ கல்லோ குடிச்சிட்டு அகத்திக்கீரையை சாப்பிட்டா நீ பாடையை கட்டிட வேண்டியதா ராஜா? செத்தே போவேன் நீ. ஏன் அகத்து கீரை அது, அதில் இருக்கிற இரும்பு சத்து எதுலேயுமே கிடையாது. எல்லாமே ஒருத்தன் சொல்கிறான், உன் இனத்தின் தொன்மத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? நீ எவ்வளவு மூத்த இனம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமா? போ, இன்று மலைகள் இருக்கிறது, காடுகள் அடர்ந்து இருக்கிறது, இன்றும் அங்கே பல லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கிறது, பயணம் செய். இதில் எந்த மூலிகை எந்த நோயை குணப்படுத்தும் என்று ஆய்வு செய். இதில் எந்த இலையை சமைக்கலாம் சாப்பிடலாம் என்று கண்டுபிடி, கண்டுபிடி. உனக்கு தெரியும் வல்லாரைக்கீரை இதற்கு நல்லது, பொன்னாங்கண்ணி இதுக்கு நல்லது, பசலைக்கீரை இதற்கு நல்லது, அகத்திக்கீரை இதற்கு நல்லது, முருங்கைக்கீரை இதற்கு நல்லதுன்னு பகுத்து வகுத்து வைத்த நம் பரம்பரை எவ்வளவு தொன்மையானது என்பதை நீ புரிஞ்சுக்கணும். இந்த இது கீரைன்னு நினைச்சு தின்றுப்பான், விசச்செடியாக இருந்திருக்கு செத்துருப்பான், ஒரு தலைமுறை வழியாக இருக்கும். ஆனாலும் தொடர்ந்து முயற்சி செய்தான், இது தொன்மத்தை தேடுகிற வழி, நீ அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் சும்மா எல்லாம் வேடிக்கை இல்லை. இந்த படத்தை நிராகரிச்சு சொல்லிட்டு நேரம் என் தம்பி இவன் தம்பி பேசினான் நினைக்கிறேன், பேரரசு இது நிராகரிச்சிருவாங்க நல்லதை. அப்படிலாம் இல்லை, உலகம் முழுமைக்கும் மரபு அதுதான், நல்லதை நிராகரிக்கிறதான். எடுத்து வெள்ளிமலை திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்த வந்திருக்கிற என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் வேளராமூர்த்தி அவர்கள், அண்ணன் லியோனி அவர்கள் குறிப்பிட்டது போல ஆகப்பெரும் எழுத்தாளர், அவருடைய எழுத்துக்களின் தாக்கம் எங்களுக்கு இன்னும் ஆழமாக, அவருடைய கூட்டாஞ்சோறு தான் அதன் தாக்கம்தான், மதையன கூட்டமெல்லாம் அவருடைய தாக்கம்தான். நான் தம்பின்னு படம் எடுத்தேன், அது அது குறியீடா, என்னுடைய தலைவரை குறியீடா வச்சு அவரை தம்பின்னு தான் அழைப்பாங்க. அதனால் அவருடைய எழுத்துக்களில் முதல்ல என்னுடைய எழுத்துக்கள் பேரன்பும் பெரும் கோபமும் கொண்டவை என்று போற்றிருப்பார்.
அதை நான் எங்கள் அண்ணனுக்கு ஒரு தலைப்பாக வச்சேன், பேரன்பும் பெருங்கோபமும் கொண்டவன் அப்படின்னு தம்பி படத்துக்கு வச்சேன். அது அவ்வளவு தாக்கங்களை எங்களுக்குள் விதைத்த ஒரு ஆகப்பெரும் எழுத்தாளர். இன்னைக்கு சிறந்த திரைக்கலைஞராக நடித்து கொண்டிருக்கிறார். எங்கள் அண்ணன் நடிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி தான். யார் வேணாலும் நடிக்கலாம், ஆனால் எங்கள் அண்ணனை மாதிரி எழுதுகிற ஆற்றல் எல்லாருக்கும் வந்துடுறது இல்லை. அதை நான் எங்கள் அண்ணன் லியோனியும் எழுதுங்க தயவு செய்துன்னு சொன்னான். அண்ணன் லியோனி அவர்கள், நாங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், அப்போ நாங்கள் அதில் வந்து விடிய விடிய கலையரவுகள், அதில் அண்ணன் வந்து பேசுவாங்க மணி, இது மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதில் அப்பவும் பழைய பாடல்களை ரொம்ப அழகுற பாடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பட்டிமன்றம் கேட்காதவங்க யார் இருப்பா அண்ணன், எம்மா பொங்கலு கூட அண்ணன் பட்டிமன்றம் பேசுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஆகப்பெரும் ஆளுமை, கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையாக தமிழ் மக்களோடு இணைந்து மக்கள் மனதில் பதிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் மனிதர் அண்ணன் லியோனி அவர்கள். ஐயா ஜாக்குவார் தங்கம் அவர்கள் அவர் எனக்கு சொன்னார், எனக்கு என்ன வயசு இருக்குன்னு, 72 வயசாகுதுன்றது. எப்போவுமே அவருக்கு 16 வயசு தான், அதுக்கு மேலே அவருக்கு வயசு போகாது. எங்கள் ஐயா ரவிக்குமார் வந்து 200 வருஷம் எனக்கிட்ட இருப்பேன் இருக்கிறார் உயிரோடு அப்படின்னு சொல்லி. அவர் இங்கே பேசுகிறத பார்த்து ஒரு சித்தர் மாதிரி பேசினார். நான் சொன்னேன் 200 வருஷம் கூட கூட வாழ்வார் போல தெரியுது. அப்புறம் என்னுடைய குரு சித்ரா லட்சுமணன் அவர்கள், நான் எங்கள் அப்பாட்ட பணி செய்யும்போது எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்துடும், நான் ஒன்று எழுதி கொடுப்பேன் கிழிச்சு தூரப்பட்டுருவார். அவர் தூரப்பட்டதை எடுத்து வச்சுருப்பேன், திருப்பி கேட்பார், கொண்டு கொடுப்பேன். அங்கே உட்காந்து தான் வசனம் எழுதுவேன், அதில் கோவம் வந்துடும் எங்கள் அப்பாவுக்கு. எவ்வளோ பெரிய ஆளுகளை உட்கார வச்சுருக்கேன், சித்ரா எங்கே வேணும், நான் இங்கே மரத்தினால் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். திட்டினோடனே எங்கள் அவர் தான் வந்துட்டே வாடா கத்துறாரோ உங்கள் அப்பா வாடான்னு கூட்டி. அப்போ இருந்து நாங்கள் ரொம்ப பாசமாக இருப்போம், ஒரே குடும்பம் நாங்கள். என்னுடைய தம்பிகள் பிரபாகர், என்னுடைய தம்பி பேரரசு, நாங்கள் ஒரே ஒரு ஒரே மண்ணுக்காரங்க அண்ணன் தம்பியை. ஏன் நிறைய அண்ணன் லியோனி அவர்கள் சொன்னது மாதிரி இந்த மாதிரி சந்திச்சுக்கிட்டா தான் இந்த உறவுகளை எல்லாம், ஏன்னா ஆளாளுக்கு ஒரு திசையில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எங்கள் அண்ணன் முருகன்ஜி என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. உசிலம்பட்டிக்கு போனால் நாங்கள் பார்க்காம பேசாமல் வர்றதில்லை. ஆள் கரடு முரடாக இருப்பார், வழிய அவர் மனது ரொம்ப மென்மையாக இருக்கும். அவர் மொழி, அவர் தமிழ் எவ்வளவு அருமையாக வந்து பேசினார்னு பாருங்கள். அவருக்குள்ளே அப்படி ஒரு பேச்சாற்றல் இருக்குன்னு யாரும் கணிக்க மாட்டாங்க. அப்புறம் எல்லாம் எங்கள் ஐயா ரவிக்குமார், நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்வுகளில் தான் சந்திக்கிற வாய்ப்பை பெறுறோம். இது அது பெரிய மகிழ்ச்சி. அவங்க சொன்னது போல் மிகச்சிறந்த படங்களை விரைந்து எடுத்து முடித்து தயாரிப்பாளருக்கு லாபம் பெற்றுக் கொடுத்த ஒரு பெரிய படைப்பாளி. பிறகு என்னுடைய அன்பு உறவாக இருக்கிற தேனப்பன் அவர்கள் நல்ல படங்களை எல்லாம் தயாரித்தார்கள். இப்போ பேரன்புங்கிற படத்தை கூட தம்பி ராம வச்சு எடுத்தாங்க, மம்முட்டி அவர்கள் நடித்த படம். அப்புறம் திருப்பி கூட சொன்னேன், நீங்கள் உங்கள் தயாரிப்பை தொடருங்க விட்டுறாதீங்கன்னு. அவர் இந்த தம்பியை தொடர்ந்து எடுக்க சொல்கிறார், தம்பி ராஜகோபால் இளங்கோனை, அவரும் தொடர்ந்து எடுக்கட்டு நீங்களும் தொடர்ந்து எடுங்கன்னு நான் சொன்னேன், விட்டுறாதீங்க அப்படின்னு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு படத்தில் நீ பாடணும்னு என்னை ஒருத்தர் கூப்பிட்டா, ஏய் ரகு அண்ணனுக்கு இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் சரியாக வருமா ரகு நீ விட்டுருன்னு. அவர் ரொம்ப நாள் கேட்டே இருப்பான், சரி என்ன நாங்கள் ஒரே மண்ணுக்காரங்க அண்ணன் தம்பி, என் தம்பி சீனு ராமசாமி தான் ரகு அறிமுகப்படுத்தினது, ரகுநந்தன் அவர் பேர், நான் ரகுன் தான் கூப்பிடுவேன். அப்போ சரி என்ன இந்த மாதிரி நம்ம ஒரு பாட்டு வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் வரணுன்னா தம்பி, அதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமாடா அப்படின்னு. இல்லை நான் அந்த தயாரிப்பாளரும் உங்களுக்கு இயக்குனரும் உங்களை சந்திக்கணுன்றாங்க, சரி அழைச்சிட்டு வா அப்படின்னு. அப்போ சந்தித்தேன், சந்தித்தோடனே ஓம் விஜயை சந்தித்தேன். அவர் என்ன நம்மால் இருக்கார், இயக்குனர் மாதிரி தெரியலையே, ஒரு விவசாயமாக இருக்கார். நான் என்ன அந்த நாட்டு மருத்துவம், நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை பற்றி கதைன்னொன்னே, சரி வரேன் போ அவ்வளோதான். எனக்கு ஒரே ஒரு இது ரகு தான் எனக்கு தெரியும், இவங்க எல்லோரும் அப்புறம்தான். இந்த தம்பி யாருன்னு கேட்டேன், இவர் தான் நான் தான் நான் தயாரிச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் நீ தான் தயாரிச்சிருக்கேன், அந்த வேப்ப அண்ணன் லியோனிக்கு இருக்கு. ஏன்னா ஒரு இளைஞர்கள் வரும்போது திரைப்பட நடிகர்கள் பெரிய புகழ்பெற்ற நடிகர்களின் தாக்கம்தான் இருக்கும். அந்த தாக்கத்தில் வணிக ரீதியான படங்களை நம்ம எடுப்போம், நடிகர்களை சார்ந்து எடுப்போம் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி மண்ணின் மக்களின் பிரச்சனைகளை, வாழ்வியல் கதைகளை அதை முதலீடு செய்து படமாக எடுப்போம்னு யாரும் வரமாட்டாங்க. அது ஒரு இளைஞன் வருவது மிகப்பெரிய வியப்பு, மிகப்பெரிய வியப்பு.
அதில் வந்து எவ்வளவு பாராட்டினாலும் ராஜகோபால் இளங்கோவனுக்கு அது பொருந்தும். அது வந்து அது ஒரு பெரிய அரும்பெரும் சாதனைன்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி என்னுடைய தம்பி இந்த நிகழ்வின் கதாநாயகன் ரகுநந்தன் தான். அவன் எங்கள் அண்ணன் வேலராமூர்த்தி, எங்கள் அண்ணன் முருகன்ஜி இவங்களாம் நடிச்சிருந்தாங்க. தம்பி கதிர் நடிச்சிருந்தான் அந்த படம், மதையான குட்டை. இன்னொரு தம்பி விக்ரம் சுகுமார் தான் இயக்கியிருந்தான். அதில் ஒரு பாட்டு வரும், ஜென்மம் நிறைந்ததுன்னு ஒரு பாட்டு. கேட்ட எவரும் அழாமல் கடந்து போக முடியாது. அது வந்து இன்றைக்கி கொங்கு மண்டலம் இந்த பகுதியில் எல்லாம் பெரும்பாலும் தமிழர்கள் வீடுகளில் ஒரு துயரம், ஒரு மறைவு, இறப்பு நிகழ்ந்துட்டார். அந்த உடலை எடுத்துக்கிட்டு போகிறபோது அந்த இடுகாடு அல்லது சுடுகாடு அது போகிற வரைக்கும் இந்த பாடலை அந்த உடலை தூக்கி கொண்டு போகிற மேலே ஒழிக்க செய்து அமைதியாக நடந்து போவது வழக்கமாக இருக்குது. அதில் ஒரு நாள் இந்த படத்தில் பாட்டை கேட்டோம் பார்த்தோம், அதோட விடுங்க. என்னோட இருக்கிற என்னுடைய அண்ணன் ராவணன் அவருடைய அம்மா தாயார் இறந்து போயிட்டாங்க. அந்த இதுக்கு நான் போயிருக்கேன். உடலை தூக்கிட்டு நான் கூட வண்டியில் போது நடந்தே போகிறோம். இந்த பாட்டு ஒழிக்குது, எல்லாரும் அழுதுகிட்டே வராங்க, அமைதியாக வராங்க. என் கூட வந்தவங்கெல்லாம் இது ஏதோ சித்தர் பாட்டு போல் இருக்குது அப்படின்னு. ஆமாம், சித்தர் பாட்டு தான். எங்கள் உள்ள ஒரு ஆள் இருக்கார் வைரமுத்துனா, அந்த சித்தர் எழுதின பாட்டு. அதுக்கு அந்த பாட்டுக்கு இசையமைத்த மாபெரும் மேதை கலைஞன் என்னுடைய தம்பி ரகுநந்தன் தான். அந்த ஒரு பாட்டிலே அவன் ஜென்மம் நிறைந்தது. அவன் இசையமைப்பாளருக்கான பயனை அடைஞ்சிட்டான். ஏன்னா தமிழ் மக்களின் வாழ்வியலோடு அந்த பாட்டு கலந்துட்டது. அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி சீனு ராமசாமி இயக்கிய நீர்ப்பறவையில் பர 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 வென்று அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனதுக்குள்ளே பறந்து கொண்டிருக்கு. அவ்வளோ பெரிய சாதனையாளன், இசையும் பலனானால் பார்க்க மிக எளிமையாக அடக்கமாக இருப்பான். ரொம்ப பெரிய திறமசாலி. அவனுடைய இசையில் சிறந்த பாடல்களை தந்து கொண்டிருக்கிற அவனுடைய இசையில் இந்த படம் வெளிவருவது பெரிய மகிழ்வு. அதில் என்னுடைய அண்ணன் லியோனி அவர்கள் பாடியிருப்பது கூடுதல் சிறப்பு. படத்தை இயக்கிய தம்பி விஜயும் ராஜகோபால் இளங்கோவனும் முன்னோட்டத்தை வீட்டில் வந்து எனக்கு போட்டு காமிச்சாங்க. அப்பயே புரிஞ்சிட்டது கதை எதை சொல்லப்போகுது அப்படின்னு. இங்கே பேசிய என்னுடைய தம்பி மிஸ்கின் அவர்கள் குறிப்பிட்டு பேசிவிட்டு போனார்கள். என்னுடைய தம்பி பேரரசும் குறிப்பிட்டார். நாம் வந்து சும்மா வீண் பெருமைக்காக பேசிக்கொண்டிருக்கல. உலகத்தின் மிகப்பெரிய மூத்த குடி. முதல்ல மானுடம் என்பது நம் மனிதர்கள் வந்து நாம் இயற்கையின் பிள்ளைகள். இந்த பூமி தாய் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார். அதை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மருத்துவத்தில் நமக்கு இந்த ஆங்கில மருத்துவத்தில் வந்த மோகம் ஆங்கிலத்தில் இருக்கிற மோகம் போல் தான். ஆங்கிலம் ஒரு அறிவென்று நாம் அலைவது எப்படி ஒரு அறிவில்லாத தினமோ, ஆங்கிலம் அறிவல்ல, அது ஒரு மொழி. அவ்வளவுதான் நாட்டில் நாலேஜ் லாங்குவேஜ், அது ஒரு மொழி. அவ்வளவுதான். அமெரிக்காவில் பிச்சை எடுப்பவன் ஆங்கிலத்தில் தான் பிச்சை எடுப்பான், அவன் அறிவாளியா? பிரிட்டனியில் ஆடு மேய்ப்பவன் பள்ளிக்கூடமே போகாதவன், பள்ளிக்கூடமே படிக்காதவன் இங்கிலீஷில் தான் பேசுவான். அவன் தாய்மொழி அது அவ்வளவுதான். அவ்வளோதான் நீங்கள் மதிப்பிடுக்கணும். தொடர்புக்கு தேவைன்னா கற்றுக்கணும். அதுதான் நீங்கள் அந்த மோகம் அப்படி ஆங்கில மருத்துவத்திலே வந்துட்டு. நீங்கள் எங்கள் அப்பா நம்மாழ்வார் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதை நீங்கள் எல்லோரும் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, இல்லைன்னு கெடுத்து நினைக்கணும். எம்பேர்டு ஹூப்பர்னு, எம்பேர்டு ஹூக்கர் இன்னொரு அமெரிக்க மருத்துவர், புகழ்பெற்ற மருத்துவர். அவர் அந்த ஒரு 16 வயது பெண்ணுக்கு ஒவ்வாமை நோய், எது சாப்பிட்டாலும் வாந்தி வருது, கக்கிடுது, தண்ணியை குடித்தா கூட வாந்தி வந்துடுது. சரி, வந்து மருத்துவம் பண்ணி பண்ணி பார்க்குறாரு, சரி வர மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னு குழப்பத்தில் வீட்டில் போய் தூங்கிடுறாரு. ஒரு கனவு வருது அவருக்கு, எனக்கும் நோயாளிக்கு இடையில் நீ யாரான்னு நோய் கேட்குற மாதிரி ஒரு கனவு. எந்திரிச்சு அந்த இரவில் விறுவர்னு வந்து அந்த பொண்ணு இருக்கிற அறையை பூட்டிட்டு அவளை அப்படியே போட்டு போயிடுறாரு. ஒரு வாரமாக வந்து பார்க்கவே இல்லை. திருப்பி ஒரு வாரம் கழித்து திறக்கிறாரு. அந்த பொண்ணு பார்த்துட்டு தண்ணி தண்ணிங்குது, தண்ணி எடுத்து கொடுக்குறாரு, வாந்தி வரல. பசிக்கு கேட்குது, சாப்பிட கொடுக்குறாரு, சாப்பிடுது, வாந்தி வரல. மருத்துவ குறிப்பில் எழுதுகிறார், பசித்தவுடன் நாம் சாப்பிட வேண்டும், பசித்து சாப்பிட வேண்டும் என்று எழுதுகிறார்.
இது கீழே போய் எங்கப்பா நம்மால் எழுதுறாடடி, உன் பரம்பரை கருவாவதற்கு முன்பே எங்கள் பாட்டம் பாடியிருக்கான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி வினின். எது சாப்பிட்டது செமிச்சிருச்சா சீரணிச்சாச்சான்னு பார்த்து சாப்பிட்றா, மருந்தே உன் உடலுக்கு தேவைப்படாது. இதுதான் தமிழன் மருத்துவம், இதுதான் பாரம்பரிய மருத்துவம், இதுதான் நாட்டு மருத்துவம், இதுதான் இயற்கை மருத்துவம். அதை தான் படம் சொல்லுது, உங்களுக்கு புரியுதா? இது இது எங்கள் மூதாதை வல்லுவ பெருமகனார் 1.25 அடியில் எழுதியிருக்கிறார். இவ்வளோ பெருசாக வல்லுவேன், நல்லா தான் எழுதியிருக்கான் வல்லுவேன், அது ரொம்ப பெருசாக எழுதிட்டான். அதுக்கு பின்னாடி எங்கள் பாட்டி வர்ற அவை அறிவு மூதாட்டி, அவ டே ரொம்ப பெருசாக எழுதிருக்கான், பிள்ளைய படிக்க கஷ்டப்படும்னு பசித்து பூசி ரெண்டே வார்த்தை முடிச்சிட்டா. எங்கள் அப்பா நம்மால்வர் சொல்கிறாங்க.